ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்கே கேமிங் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சம்மா மேட்ச் தான். ஸோ டூ ஹேக்கர்ஸ் சேம் மேட்ச் அப்படின்னு பார்த்தா சொல்லியிருப்பேன். ரெண்டு ஹேக்கர் என்னத்துக்கு ஒரே மேட்ச் தான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ என்ன மேட்டர்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎன் ஸ்கிரிப்ட், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎன் நேம் பாட்டு. ஸோ நேமே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தோணும். ஸோ ரெண்டு பேருமே நேமுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்கிறது எல்லாமே ஹெட்டு தான். ஸோ அடிச்சவே ஹெட்டு மட்டும்தான். ஸோ அது போல் ஒரு பிளேயர் தரமான பிளேயர் இதுக்கு முன்னாடி வந்து அபிஷேக். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அது போல் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளேயர் மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ வேற லெவலில் இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எத்தனை ஹெட் அடிக்கிறாங்க, ஸோ உங்களுக்கு யாரோட மூமெண்ட்ஸ் பிடிச்சிருக்கு, ப்ளஸ் அப்புறம் இவங்க எப்படி ப்ளே பண்ணாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காம சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் மறக்காமல் போட்டுட்டு இருங்க. கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணாதான் வந்து அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. அவங்க பார்த்தாங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடுவாங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து ஒரு லைக் ஒரு கமெண்ட்ஸ் வேணும் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துருங்க, இந்த வீடியோ பாருங்கள். ஸோ பார்த்துருங்க, பார்த்துட்டு அப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் இப்போ ஏம் பாட்டு யார் இவங்க கூட பார்த்தீங்கன்னா வேறு யார் பார்த்தீங்கன்னா சண்டை போட விடலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ இவங்க ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒன்றா ப்ளே பண்ணுற ஸ்குவாடு, ஒன்றா ப்ளே பண்ணுவாங்க. பட் இப்போ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கோங்கடா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சண்டையில் பார்த்தீங்கன்னா ஏறிவிட்டுருக்கோம். ஓகே, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், அந்த பெல்லைக்கான அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இது போல் பெரிய ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸோ மூணு ரவுண்ட் பார்த்தா திடீர்னு போச்சா, என்னடா அது, அதுக்குள்ளே மூணு ரவுண்ட் முடிஞ்சிச்சா, என்னால் நம்ம முடியலையா அத்தா. ஐயா நம்ம பார்த்தோன்னா பாதிலேருந்து தான் பேசணும்னு நினைக்கிறேன். பாதிலேருந்து பேசுகிற மாதிரி மூணு நிமிஷம் பேசிட்டோமா, என்னடா அது, ஒரு நிமிஷத்தில் மூணு ரவுண்டு. ஸோ நிறைய கன்ஃபியூஷன் ஆச்சு. ஸோ கரெக்டாக தான் பேசுகிறதுக்காக நான் கண்டுபிடிச்சி விட்டேன். ஓகே ரைட்டு, ஸோ மூணு ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அவடிச்சிட்டான். ஸோ யோ ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அவடிச்சிட்டான். ஸோ யார் அடிச்சது பார்த்தீங்கன்னா எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகே, ஸோ மூணு ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எய்ம் பாட் அடிச்சிட்டான். ஸோ ஒரு ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் அடிச்சிட்டான். ஸோ செம்மையாக பார்த்தீங்கன்னா மேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ இவங்க மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, எய்ம் பாட்டோட பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா செம்ம மூமெண்ட் தருவான், மூமெண்ட் ப்ளஸ் ஹெட்டு. பட் நம்ம எய்ம் பாட்டு பார்த்தீங்கன்னா அடி மூமெண்ட் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கிறத நான் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல தேவையில்ல. ஸோ செம்மா இல்லை. ஸோ எய்ம் பாட் ஸ்கிரிப்ட் அடிச்சது. ஸோ எய்ம் பாட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கணக்கு தான். ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா ஷார்ட் தான் செம்ம அடிப்பான் பாருங்கள். ஸோ வேறு லெவல். ஸோ ஒன் டேப்லாம் ஸோ உட்பிக்கிறா. ஸோ இந்த கண்ணெலாம் பார்த்தீங்கன்னா அடி தரமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஓகே, முடிஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ரைட்டு, ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் அடிப்பானான்னு தெரில. ஸோ பார்ப்போம் பேருங்க. ஸோ அடித்தா நல்லா தான் இருக்கும் போடு. ஸோ மேலே வேலை. ஸோ பார்ப்போம் பேருங்க. ஆப்போனர் பார்த்தீங்கன்னா எம்பி ஃபைவ் தூக்கி பார்த்தீங்கன்னா கிட்டு கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பையன் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா அடிக்கிறான். ஓகே ரைட்டு, ஸோ ஸ்கிரிப்ட்டு ஆ ஓகே. ஸோ எம்பி ஃபைவ் பார்த்தீங்கன்னா எம்பி ஃபைவ் எடுத்தாச்சு. டே மாப்பிள என்ன மட்டும் நல்லா அடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என் அம்மாவும் பார்த்தீங்கன்னா என்னது எம்பி ஃபைவ் தூக்கிட்டான். தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா அடி அடிக்க போகலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இது அடிக்க அடிக்க பார்த்தீங்கன்னா மொபைலில், நீங்கள் மொபைலில் ப்ளே பண்ணுற இல்லை பிசியில் ப்ளே பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் ப்ளே பண்ணுவேன். ஸோ ஏன்னா மொபைல் டோர்னமெண்ட்டு. ஸோ அந்த இதுலாம் பார்த்தீங்கன்னா பிசி அவ்வளோட கிடையாது, மொபைலில் தான் விளையாடி ஆகணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அது போல் மேட்ச்லாம் மொபைலில் ப்ளே பண்ணுவேன். வீட்டில் இது போல் கிளாஷ் கோடு ப்ளஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் மேட்சஸ்ஸு. ஸோ அடிக்கடி பார்த்தீங்கன்னா இது பிசியில் ப்ளே பண்ணுவேன், ரெண்டு திரும்ப கலந்து தான் ப்ளே பண்ணுறேன். அதாவது டோர்னமெண்ட் மேட்ச் தான் கண்டிப்பாக நான் மொபைல் தான் ப்ளே பண்ணுவேன். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில் ப்ளே பண்ணக்கூடாது, ப்ளே பண்ணலாம். ஸோ லோக்கல் டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணலாம். பட் இதனால் வந்து நம்ம ப்ளே பண்ணி எதுக்கு, நம்ம மொபைலே வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா இருக்கும்ல, செம்மையாக இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் ப்ளே பண்ணுவேன் டோர்னமெண்ட்லாம். ஓகே அங்கே பாருங்கள். ஸோ ரெண்டு பேருங்க பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் பறந்து போச்சு, செம்ம வேறு லெவல் இல்லை. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு கான்ஃபிடன் ஒரு கோஆர்டினேஷன். ஸோ ஒன்றா இருந்தாங்கன்னா ஸோ ஆப்போனண்ட் வேறு யாருக்கும்னா வெளியில் இருந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லணும். ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா வெளியே யார்கிட்டாவது பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்த்தீங்கன்னா கேட்டு பார்த்தீங்கன்னா வைக்கலாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரும் ஸோ ஆப்போண்ட் வெளியே ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஓகே ரைட்டு, ஸோ செம்ம டேமேஜ் வேற லெவல் டேமேஜ். சருக்கு பொறுக்குன்றாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஓகே ஸோ செம்ம இல்லை, வேறு லெவல் மூமெண்ட்டு. ஸோ எய்ம் பாட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாருங்கள் செம்மாட்டி. ஸோ ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் செம்மா. ஸோ எய்ம் பாட் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 70 ஸ்கிரிப்ட் வந்து ஒரு 90னா நம்ம எய்ம் பாட் பார்த்தீங்கன்னா ஒரு 70% மூமெண்ட்டில். ஸோ வேறு லெவல் இங்கே பாருங்கள் அட்டி, இன்னும் அட்டி க்ளோவல் செம்ம ஃபாஸ்ட்டு. நம்ம பையன் பார்த்தீங்கன்னா 3 ஃபிங்கர், அதாவது பார்த்தீங்கன்னா 3 ஃபிங்கரு. ஸோ எய்ம் பாட் பார்த்தீங்கன்னா அவன் 3 ஃபிங்கரா 2 ஃபிங்கரா தெரியவில்லையே. ஸோ எத்தனைக்கே வந்து இவங்களுக்கு வந்து என்ன வயசாகும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 12 இயர்ஸ் தான். ஸோ 12 வயசாகுது இவங்களுக்கு. 12 வயசில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அல்டிமேட்டு வேறு லெவல் தான். ஓகே ஸ்கிரிப்ட் டே, அப்புறம் பார்த்தீங்கன்னா எய்ம் பாட்டு நேமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நேமுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தரமாக அங்கே பாருங்கள் அடிச்சாவே எட்டு தான். ஸோ ஒரு ஒரு ரவுண்ட் கூட பார்த்தீங்கன்னா வந்து பாடி ஷர்ட்லாம் அடிச்சா இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்றா போய்ட்டு ரிட்டன் கூட போய் பாருங்கள். ஸோ எல்லாமே ஹெட்டு தான், வேறு லெவல் போட்டு கிருட்டு முருட்டுன்றானுங்கப்பா செம்ம. ஓகே ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இந்த பிசியில் வந்து அப்படியே பேசுகிறேன்னா பாஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா டைமிங் பார்த்தீங்கன்னா வேறு ஆகிடும், வேறே ஆகுன்றான் சாரி. ஸோ கொட்ட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ண முடியாது. 8 நிமிஷமும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பேசினே இருக்கணும், வாய் வழி எத்துக்கிச்சு என்னதான் பண்ணுறது. ஓகே ரைட்டு, ஸோ பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் அதாவது டபுள் ப்ரோட் தூக்கி பார்த்தீங்கன்னா டவு முடியுமான்றான். ஓகே ரைட்டு, நெக்ஸ்ட் இவன் என்ன பண்ணுறான் அடே இவன் பார்த்தீங்கன்னா எம்பி ஃபார்ட்டி நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு MP40 பிளேயர் தரமான MP40 பிளேயர். ஓகே செம்ம. ஓகே ஸோ MP40 பார்த்தீங்கன்னா கிரிட்டு முட்டுன்றாப்பில் நம்பாலும்.
ஓகே செம்ம, இப்போ பாருங்க இப்போ வந்து ஸ்கிரிப்ட் செம்ம மூமெண்ட், வேற லெவலில் மூமெண்ட் போட்டு அடிக்கிறான். ஸோ அந்த பக்கம் ஹேம் பாட்டு பார்த்தீங்கன்னா செம்ம பார்த்தா அடிச்சுட்டு இருக்கிறான். அவ்வளோ பக்கத்தில் ரொம்ப க்ளோஸ் அதான் பார்த்தா ரொம்ப க்ளோஸில் பார்த்தோன்னா அப்படியே ஹெட், அந்த ரொம்ப க்ளோஸ் வந்தாலும் வந்து ஹெட் அடி பண்ணிட்டு இப்போ தான் அடிப்பான் பாருங்க. இப்போ ஹேம் பாட்டு, ஹேம் பாட்டுன்ற ஸ்கிரிப்ட்டு, ஸோ பாருங்க ஸ்கிரிப்ட் அவ்வளோ ஷார்ட் ரேஞ்சு. ஸோ அந்த ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அடிச்சா பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக பாடிக்கு தான் போகும். பட் அந்த ஷார்ட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஹெட் அடி பண்ணிட்டு அடிச்சானா பார்த்துக்கோங்க. ஸோ 4-5 பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ ஹேம் பாட் 4 ப்ளஸ் அப்புறம் ஸ்கிரிப்ட் பார்த்தோன்னா 5. ஓகே ரைட்டு, இல்லை மாதிரி சொல்கிறேன். ஸோ ஏம் பாட் 5, ஸோ ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா 4. செம்ம ஓகே, செம்மையாக மேட்ச் போய்ட்டு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷர்ட் போட்டு வச்சிருக்காங்களா, அதில் வந்து நம்ம ஸ்பெக்டேட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அந்த இதுவும் வந்து இது பண்ணலாம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி பார்த்துருந்தோம். ஓகே இங்கே செம்ம சண்டை போவோம். பட் இந்த இடத்துல பார்த்தோன்னா அதுக்குள்ள சோன் வந்துடும். சோன் வந்த அப்புறம் என்ன பண்ணுறது? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு போகலாம்னா மாப்பிள அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கிளம்பிடுவானுங்க. ஸோ ஒன்னா ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அடுத்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன் இம்ரான் ப்ளஸ் அப்புறம் ஸ்கிரிப்ட் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ பார்த்தீங்கன்னா செம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஏடபிள்யூ மேட்ச் வைக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுங்க. ஸோ அப்படி இல்லைன்னா இவங்க கூட பார்த்தீங்கன்னா வேறு யாராவது வெளியில இருந்து கூப்பிட்டு வைக்கலாமான்னு சொன்னீங்கன்னா ஸோ வைக்கலாம். ஸோ ஸ்கிரிப்ட் கூட பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா என்ஜிஆர், ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் தான் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா போடுவாங்க பாருங்க. ஸோ அவர் தான் கூட தான், அவர் கூட தான் பார்த்தீங்கன்னா போடலான்னு ஒரு பிளானு. ஸோ நீங்கள் சொல்லுங்க, நம்ம பார்த்தீங்கன்னா போட்டுருவோம். ஓகே செம்ம ஹெட். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா வந்து மில்லு மேட்ச் வந்துருச்சு. ஸோ மில்லு மேட்ச் வந்துச்சு, ஈக்குவலாக ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக அடிச்சு போய்கிட்டே இருக்காங்க. ஸோ ஸ்கிரிப்ட் இங்கே வந்தாச்சு, ஸ்விம் பட் அந்த பக்கம் வந்தாச்சு. ஓகே செம்ம வார அளவில். ஓகே 5-5 போய்ட்டு யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ ஒன்றா ப்ளே பண்ணிட்டு யார் அவனுக்குள்ளே வந்து கடுப்பாக இருக்கும், நம்ம தோற்றுருவோமா ஜெயிச்சிருமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு இது தோணும். ஓகே அங்கே தார் வர செம்ம மூமெண்ட்டு பார்த்துக்கோங்க ஸ்கிரிப்டை. ஓகே வேற லெவலு. ஓகே இந்த பக்கம் வந்து பிடிப்பாமல் அங்கே ஏம் பண்ணாங்க பாருங்க. அந்த ஷார்ட் ரேஞ்செல்லாம் வந்து ஹெட்னா அதெல்லாம் பார்த்தா அடி ஒத்துக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தா அடி ஹெட் மட்டும்தான். ஸோ எம்பி ஹெட்னா ஹெட் மட்டும், அடிச்சா ஹெட் மட்டும் தான் அடிப்பட்டு பார்த்தோன்னா அடிக்கிறாங்க. ஸோ அது ரூம் மேட்ச்லாம் வந்து சாதாரணமாக ஹெட் அடிக்க முடியாது. நம்ம நார்மல் கிளாஸ் கோட் சிஎஸ் மேட்ச்லாம் பார்த்தா அடிச்சிடலாம். இங்கே பாருங்க இதெல்லாம் என்ன ஷார்ட்டு எப்பா, சத்தியமாக பார்த்தோன்னா ஒன்றுமே முடியல. அல்டிமேட் அடைய உண்மையாக வேறு லெவல்ரா, ஒத்துக்க அதான் ஒத்துக்கவே முடியாது. ஸோ அவ்வளோ ஷார்ட் ரேஞ்சில் ப்ளஸ் அப்புறம் எவ்வளோ ஃபாஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம வேறு லெவல் மூமெண்ட்டு. ஸோ வெறித்தனமாக விளையாடுறாங்க. ஸோ மறக்காமல் அந்த லைக்காக அந்த கமெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பட்டி விட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். கொஞ்சம் ஸ்பீக்கிங் அதை ஸ்பீக்கிங்றேன் சாரி, என்னோட வளர்றேன் ஐயோ, கொஞ்சம் பேச அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ கண்டுக்காதீங்க. ஓகே போக போக பார்த்தீங்கன்னா பழகிடும். ஸோ இந்த 8 நிமிஷம் அப்படியே நிற்காத பேசணுமா, இதுக்கு ஏதாவது ஒரு வழியே பார்க்கணும். கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி தான் பேசணும். 10 நிமிஷம் தொடர்ந்து பேசணும்னா பைத்தி முடிச்சிடும் போடுறது. என்னத்த பண்ணுறது, அடிக்கடி டெய்லி வீடியோ போட்டால் பரவாயில்ல, நம்ம போடுறதே ஆடி கொள்ளலாமா சிவன் பார்த்தா வீடியோ போடுறோமா, திருப்புன்னு பார்த்தா புதுசாக வந்து பேசணும் அப்படி இப்படி இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஆறு காதுன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. லாஸ்ட் ரவுண்டு, ஸோ யார் அடிக்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ பார்ப்போம் லாஸ்ட் ரவுண்டு யார் அடிக்க போகிறாங்கோ அப்படின்ட்டு பார்த்தா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே ஸோ உங்களுக்கு எந்த அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரோட பிளேயிங் பிடிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்கள் கமெண்ட்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா நானும் வெயிட் பண்ணுவேன். ஸோ நம்ம பசங்க அவனுங்களும் வெயிட் பண்ணுவானுங்க. ஸோ பார்ப்போம். ஸோ எந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வருது, லைக்ஸ் வருதுன்ட்டு. ஓகே ரைட்டு, செம்மா ஸோ க்ளோவில் சுற்றிட்டான். ஸோ நம்மளால் எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா க்ளோவில் போட்டிருக்கோம், நம்ம பையன் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் வந்துடுவோம், வாடா வாடா வாடான்ட்டு. ஸோ லாஸ்ட் ஒன்று பாருங்கள், தரமாக ஒரு அடி அடிப்பான் பாருங்கள். ஸோ யார் அடிப்பாங்கன்னா ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா தரமாக ஒரு அடி. ஸோ எதிர்ப்பு பார்த்து இருக்க மாட்டீங்க, நான் எதிர்பார்க்கல. ஸோ அவனே ஆப்போனட் எயம் பட்டு எதிர்பார்த்தானே தெரியல. அந்தளவுக்கு பார்த்தா தரமாக ஒரு அடி விடும் பாருங்கள். போடு அங்கே மூமெண்ட் தான் கைஸ் அல்டிமேட்டு. ஸோ பிசியில் நம்ம இந்த மூமெண்ட் தரோம், அவனுக்கு மொபைலில் இந்த மூமெண்ட்டை தரானுங்க வெறித்தனமாக. ஓகே ஸோனில் மாட்டிட்டான் க்ளோஸ் அப்படின்னு நினச்சேன். பட் செம்ம ஒரு க்ளோவில் வேறு அளவு க்ளோவில் போட்டு பார்த்தோம்னா டக்குன்னு பார்த்தா அப்படியே மெடிக்கிட்டு. ஸோ கொஞ்சம் நேரத்தில் எயம் பட்டு இந்த பக்கம் வந்துடுவான். இந்த பக்கம் வந்தோம்னா நம்ம பையன் அதுக்குள்ளே பார்த்தோன்னா மெடிக்கிட்ட போட்டு க்ளோவில் போட்டு பார்த்தா இங்கே வந்துடுவான். அப்படியே பாருங்கப்பா, அப்படி போடு என்ன அடி,